எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபுட்மா சமையல். இன்றைக்கி ஃபுட்மா சமையலில் ஒரு சூப்பரான ரெசிபி, அதாவது பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னருக்கு ஹவு டு மேக் அடை. அடை வந்து நல்ல கமகமனு ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய அடை வந்து எப்படி செய்யலாம், அடைக்கு வந்து மாவு எப்படி அரைக்கலாங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போ அடை மாவு அரைக்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி, ஒரு கப் அளவுக்கு இட்லி ரைஸு, ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு, அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, கால் கப் அளவுக்கு உளுந்து, கால் கப்பு அளவுக்கு பாசிப்பருப்பு. இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் வேணாலும் நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ கழுவுன அரிசி பருப்பில் தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். ஊற வைக்கிறதுக்கு முன்னால் ஒரு 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக வெந்தயம். இது எல்லாத்தையுமே ஒரு 3-5 மணி நேரத்துக்காவது ஊற வைங்க. ஊறினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாயை மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஊறின அரிசி பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்து மிக்சியில் அரைக்கலாம். மாவு அரைக்கிறதுக்கு முன்னால் இந்த மாதிரி 2 பூண்டு பல்லையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. மாவு அரைக்கும்போது கர கர கரன்னு அடை மாவு நீங்கள் அரைக்கணும். ரொம்ப நெய்ஸாக ஒட்ட ஒட்ட அரைச்சிடக்கூடாது. அடை சாப்பிடும்போது அந்த முறு முறுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மாவை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ கரைச்ச மாவை வந்து நம்ம ஒரு மணி நேரத்துக்காவது ஊற வைக்கணும். ஊறினதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, நறுக்கிய ஒரு பெரிய சைஸு வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும். ஒரு அரை கப் அளவுக்கு கொத்தமல்லி இலை நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் போட்டிங்கன்னா அடை வந்து லைட்டாக மஞ்சள் கலராக இருக்கும். மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். அது மாதிரி அடை ஊற்றும்போது ரொம்பவே மிதமான தீயில் அடையை வந்து கொஞ்சம் கனமாகவே ஊற்றி எடுத்துக்கணும். தேவைக்கேற்ப நெய் இல்லை வந்து எண்ணெய் போட்டுட்டு மூடி போட்டு மிதமான தீலையே அடையை வந்து சுட்டு எடுக்கணும். இது போல் திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா நல்ல கம கம கமன்னு அடை வந்து நமக்கு சுட சுட ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த அளவுகளில் இந்த செய்முறையில் இந்த அடை மாவை அரைச்சி அடையை செஞ்சு பாருங்கள். நன்றி.